ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் புர்ஜி. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீர் புர்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பெரிய வெங்காயம் 2, இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேப்சிகம் பாதி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகத்தை போட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறின உடனே இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தனியாத்தூள்லாம் 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க தேவைக்கேற்ப. கட் பண்ண தக்காளியை அதில் போட்டுருங்க. கட் பண்ண கேப்சிகமும் அதில் போட்டுருங்க. போட்டு வதக்கிடுங்க. தக்காளியும் கேப்சிகமும் வதக்கினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு. பன்னீரை மிக்சியில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த பன்னீரை எடுத்து இதில் நம்ம கொட்டிடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டை சாப்பிடாதவங்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிடலாம். முட்டை பொரியல் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்துடுவோம். கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பூர்ஜி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையும் தூவி விடுங்க. பன்னீர் பூர்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.